ஆபிரிக்க காடுகளின் தலை சிறந்த வேட்டைக்காரன். ஓர் சிம்பன்சியை விட அதிக புத்தி கூர்மை கொண்ட விலங்கு தன் எதிரி எத்தனை பலமானவனாக இருந்தாலும் அவனோடு தைரியமாக போராடும் விலங்கு. அந்த விலங்கு எது தெரியுமா? நிச்சயம் அது காட்டின் அரசனான சிங்கமோ அல்லது பலம் மிக்க யானையோ அல்ல. அது நயவஞ்சகத்திற்கும் சோம்பேறித்தனத்திற்கும் பேர் போன கழுதை புலியாகும். இவ்வுலகில் மிக அதிகமாக தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஓர் விலங்கு இக்கழுதை புலியாகும். பொதுவாக அவை சோம்பேறிகளாகவும் சிங்கத்தின் உணவை திருடி தின்பவையாகவுமே காட்டப்படுகின்றன. ஆனால் உண்மை யாதெனில் இக்கழுதை புலியே ஆபிரிக்க காட்டில் அதிக வேட்டைத்திறன் கொண்ட விலங்காகும். இவை தங்களது உணவுகளில் 95% வேட்டையாடியே உண்பவை. மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்திலும் ஓடக்கூடியவை. தனியாக நின்று ஓர் காட்டெருமையே வேட்டையாடக்கூடிய வை. ஓர் கடியில் ஓர் ஒட்டகச் சிவிங்கியின் முள்ளந்தண்டையே துண்டாக்கக்கூடியவை. ஓர் கொல்லப்பட்ட விலங்குக்காக சிங்கங்களும் கழுதை புலிகளும் சண்டையிட்டுக் கொள்ளுமானால் பெரும்பாலான நேரத்தில் அவ்விலங்கை கொன்றது அக்கழுதை புலிகளாகவே இருக்கும். கழுதை புலிகள் மிக மிக நுண்ணறிவு வாய்ந்தவை. அவை மனிதனை போன்ற சிந்தனை முறை கொண்டவை. அதன் விளைவாகவே காட்டெருதுகள் போன்ற தன்னை விட பன்மடங்கு பலம் மிக்க விலங்குகளை கூட திட்டமிட்டு வீழ்த்துகின்றன. பொதுவாக கழுதை புலிகள் மிக பெரும் எதிர்ப்பு சக்தி கொண்டவை. அவற்றின் ஆயுட்காலம் 12 வருடங்களாக இருந்த போதிலும் அவை 25 வருடங்கள் வரை ஆரோக்கியமாக வாழக்கூடியவை. பிற மிருகங்களைப் போலல்லாது அதிக அன்புள்ளம் கொண்டவை. பண்டைய காலத்தில் இக்கழுதை புலிகளை தீய சக்தியின் அடையாளமாக பார்த்தார்கள். சாத்தானின் தூதுவர்களாக பார்த்தார்கள். இன்று நாம் அவற்றை அருவருப்பான முட்டாள் விலங்காக காண்கின்றோம். இதற்கெல்லாம் ஒரே காரணம் அவற்றின் தனித்துவம் மிக்க உருவமும் தனித்துவம் மிக்க செயற்பாடுகளுமே. அதன் விளைவாகவே இக்கழுதை புலிகளை இங்குள்ள பல மனிதர்களால் புரிந்து கொள்ள முடிவதில்லை. எனவே அவர்கள் அவற்றை பலவீனமான உயிரினங்கள் என மட்டம் தட்டுகின்றார்கள். தீய குணம் கொண்டவை என ஒதுக்கி வைக்கின்றார்கள். இது போன்ற ஒதுக்கப்பட்ட பல மனிதர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதில் நீங்களும் ஒருவராக இருக்கலாம். அவர்கள் ஒதுக்கப்படுவதற்கான ஒரே காரணம் அவர்களது தனித்துவ இயல்புகளாகவே இருக்கும். அத்தனித்துவ இயல்புகளை இவ்வுலகம் குறையாக காண்கின்றது. ஆனால் உண்மையிலேயே அது ஒரு மிக பெரும் வரமாகும். அவ்வரம் அவ்வளவு எளிதில் பலருக்கு கிட்டுவதில்லை. பிற விலங்குகள் புறக்கணிப்பதால் என்றும் கழுதை புலிகள் தங்களை மாற்றிக்கொண்டதில்லை. அதன் காரணமாகவே அவை இன்று வரை ஆபிரிக்க காட்டின் தலை சிறந்த வேட்டைக்காரர்களாக வலம் வருகின்றன. காட்டின் அரசனான சிங்கத்தையே ஆட்டுவிக்கின்றன. அது போன்றதொரு தன்னம்பிக்கையும் உறுதியும் உங்களிடம் இருக்க வேண்டும். நிச்சயம் அவ்வுறுதியினால் மட்டுமே உங்களை வீழ்த்தவே முடியாத ஒரு வெற்றியாளனாக மாற்ற முடியும்.